ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட நிறைய யூஸ் பண்ணாத பேங்கிள்ஸ் இல்லைனா வந்து சைஸ் ஸ்மாலான பேங்கிள்ஸ் நிறையா இருக்கும். பட் அது இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. நம்ம அதை வச்சு எப்படி வந்து ஒரு சிம்பிள் டிஐஒய் கேண்டில் ஹோல்டர் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹோல்டர் செய்கிறதுக்கு இந்த 3 பேங்கிள்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி அந்த பேங்கிள்லேயே வந்து ஸ்டோன் என்கிரிப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த 3 செட்டும் கம்பைன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹாட் க்ளூ கன் போட்டுட்டு ஒரு 1 செகண்ட் இப்படி மேலே ஹோல்ட் பண்ணிங்கன்னா நல்லா ஃபிட் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் செட் வந்து முடிஞ்சிருச்சு பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் எடுக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு அழகாக இருக்க பேங்கிள்ஸ். பட் இது நம்ம ஸ்மால் சைஸ் ஆகிடுச்சின்னா நம்ம இதையே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 2 இது ஸ்டாக் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட நிறையா இருந்ததுன்னா ஒரு 3 இது ஸ்டாக் பண்ணிங்கன்னா பார்க்க இந்த மாதிரி இருக்கும் அழகாக. ஸோ இப்போ வந்து 2 வந்து நம்ம க்ளூ பண்ணும் போது நம்ம 1 பேர் கிடச்சிரும். ஸோ நம்ம இது க்ளூ பண்ணக்கப்புறம் பாருங்கள் நம்மளுக்கு இப்போ வந்து 2 பேர்ஸ் கிடச்சிச்சு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ஒரு வெல்வெட் பேங்கிள். நான் அதுக்கப்புறம் இது ஒரு சாதம், இது நம்ம ரெண்டுத்தையும் இப்படி க்ளூ பண்ணிக்கலாம். ஸோ பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் க்ளூ பண்ணக்கப்புறம் பாருங்கள். ஸோ நம்ம இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிட்டா இன்னும் சூப்பராகும். ஸோ நம்ம ஃபுல்லாக ஒட்டினக்கப்புறம் பார்க்க சூப்பராக இருக்கு இல்லையா. ஸோ நம்ம சிம்பிள் பேங்கிள்லேருந்து எப்படி கொண்டு வந்துட்டோம் பாருங்கள். நம்ம இது இப்படியும் வச்சுக்கலாம், இல்லைன்னா டபுளாக மேலே வச்சாலும். ஸோ 2 பேருமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா, இது ஒரு சாதா பேர் ஆஃப் பேங்கிள்ஸ் தான். நம்ம அது வந்து இப்படி கிளிப் பண்ணி இதையும் க்ளூ பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஐ மீன் ஒரு பீஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கொட்டினக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு சிங்கிள் பீஸாக கிடச்சிரும். நம்ம அதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் செட்டை இதே மாதிரி இங்கே ஒன்றா ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ இதே வந்து நம்ம ஸ்டிக் பண்ணோடனே நமக்கு இது சிங்கிள் பீஸாக இப்படி கிடச்சிரும். பார்க்க அழகாக இருக்கு இல்லையா பாருங்கள். நமக்கு இந்த மாதிரி சிங்கிள் பீஸாக பேங்கிளாக இருந்ததுன்னா இது ஆல்ரெடி கிளிட்டரியாக இருக்கு. ஸோ நம்ம ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் பண்ணி கேண்டில் வச்சாலே அழகாக இருக்கும். நம்ம இதுக்கு இருந்தாலும் நம்ம இங்கே சைட்ஸ்லலாம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு கிளிட்டர் ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கிளிட்டர் ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டினக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இது பிளேஸ் பண்ணி பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். ஸோ நம்ம அதே மாதிரி இன்னொரு பீஸ் ஆஃப் இந்த பேங்கிள்லேயும் வந்து
இதே மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வேணும்னா ஒட்டி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா செட்ஸும் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபைனல் அவுட்புட். நான் வந்து பேஸ் வந்து ரெடி பண்ணல, பிகாஸ் நம்ம பேஸ் வந்து நம்ம எந்த கேண்டிலோடனாலும் இது ஈஸியாக வச்சுக்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த டைப் ஆஃப் கேண்டில்னாலும் நீங்கள் அழகாக ஈஸியாக வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் அது ரைஸ் கொடுத்து வைக்கணுனாலும் நீங்கள் அடியில் வந்து எதாவது வச்சுட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு டாப்பில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பேஸ் நீங்கள் வந்து சும்மா ஏதாவது ஒரு கார்போர்டு இது பண்ணி இதே சர்க்கிள் ஷேப்க்கு இது பண்ணி க்ளூ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இது ஈஸியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எதுக்குனாலும் வச்சுக்கலாம். ஸோ பேஸ் ரெடி பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஈவன் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ரெண்டாக வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்.